நண்பன் என்டர்பிரைஸ் ஐபிசி தமிழ் கனடா மிரர் லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவிய உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும் தமிழர் ஒற்றுமை சிறக்கவும் அறம் பொருள் அறிவு இவற்றாலே பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட tamilrise.org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம். வணக்கம் ஐயா. ஐயா, அடுத்த நிகழ்வாக அந்த தர்மபுர ஆதீனத்தினுடைய பல்லக்கு இஷ்யூ வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு. ஒருத்தர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இது மரபு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இப்போ மனிதனை மனிதன் சுமப்பது சமூக நிதிக்குள்ளார வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வருது. உங்களுடைய முதற்கட்ட பார்வையா இந்த தர்மபுர ஆதீனம் இந்த இஷ்யூவில்? அது யாராருக்கிட்ட எனக்கு அதை பற்றி இல்லை. கை ரிக்ஷாக்களை ஏன் ஒழிச்சோம்? மனுஷனை இழுக்கக்கூடாதுனா ஒழிச்சோம், அது கேவலம் தானே சொன்னோம். அப்புறம் மகரிஷி மாத்திரை ஏறிட்டு போகலாமா? இல்லை, எங்கேருந்து வந்து பல்லக்கு தூக்கிட்டு வர சொல்கிறார் அவர்? எந்த இடத்துல பல்லக்கில் ஏறி எந்த இடத்துக்கு அவர் போகிறார் பல்லக்கில், எனக்கு அது தெரியணும். தர்மபுரத்துலேருந்து சென்னைக்கு பல்லக்கிலே வர போகிறாரா? தர்மபுரத்துலேருந்து சென்னைக்கு எதில் வர்றாரு? காரில். அப்புறம் அங்கேருந்து பல்லக்கில் வரணும். அங்கேருந்து பல்லக்கில் ஒன்று இருக்கும். தர்மபுர ஆதீனத்தை விட்டு வெளியில் வந்தவுடனே பல்லக்கில் ஏறி அவங்கள தூக்கிட்டு வர சொல்லணும். எங்கேயுமே இறங்கி நடக்கக்கூடாது அவர், அப்படியே அதிலே உட்காந்துட்டு வரணும். யூரின் பாஸ் பண்ணுனாலும் பல்லக்கிலே போகணும், மோஷன் பாஸ் பண்ணாலும் பல்லக்கிலே போகணும், இறங்கக்கூடாது. அவங்களோட தூக்கிட்டு வர சொல்லணும். தர்மபுரத்தில் இருந்து பட்டண பிரவேசம் பண்ணிக்கிட்டு, பட்டண பிரவேசம்னா சென்னை தான் பட்டணம்னு வாங்க, இங்கே தானே வர்றாரு, அது வரல ஒரு பல்லக்கில் தான் வரணும். காரில் கீரில் எதிரையும் வரக்கூடாது. அந்த வண்டி அந்த பல்லக்குள்ளார எந்த காற்று இதெல்லாம் கையில் விசிறியை கொடுத்துடணும். அவர் ஹோட்டல்லாம் சாப்பிடக்கூடாது, பிளேட்டில் சாப்பிடக்கூடாது, இலை வச்சு போட்டு இது பண்ணணும். அது மாதிரி பண்ணணும். இது அரிசி அந்த சமையல்லாம் வந்து குக்கரில் கிக்கர்லாம் பண்ணக்கூடாது, விறகு வச்சு அடுப்பில் பண்ணணும். பாத்திரங்கள் மண் சட்டியில் செஞ்சு அந்த சட்டியில் வச்சு பண்ணணும். மரபுகள்ங்க அதெல்லாம் மீறக்கூடாது. அப்புறம் வந்து அவர் பேசுறது ஈசுறது எல்லாமே வந்து மைக்கு கைக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அவர் எழுதுறதெல்லாம் வந்து எழுத்தாணியை வச்சு ஓலைச்சோடியில் தான் எழுதணும். மரபு மாற்றக்கூடாது, அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் இவர் வந்து இன்றைக்கி இருக்கிற சிந்தட்டிக் மெட்டீரியலில் பண்ண உடைகள்லாம் போடக்கூடாது, கைத்தறியில் இது பண்ண அந்த இதை தான் போடணும். அது மாதிரி வரணும். ஷேவெல்லாம் வந்து பிளேடு வச்சுட்டுலாம் பண்ணக்கூடாது. ஆதி காலத்து முறைப்படி மரத்தில் வச்சு வலிக்கணும், முன்குடுமி சீவி இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இல்லை மொட்டை அடிச்சிருக்காரு, அந்த மொட்டை அடித்து முடி வளர்ந்ததுன்னா அந்த காலத்தில் இதை வச்சு பிடிங்கி பிடிங்கி எடுப்பாங்க, அது மாதிரி பிடிங்கி எடுக்கணும், அதெல்லாம் செய்யணும். அதான் அதெல்லாம் மரபு, அதுதான் மரபு. அந்த மரபை அப்படியே கடைப்பிடிக்கணும். இல்லை, அவங்க எதிர்கட்சியிலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஆலயத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு அரசு ஏன் தடை விதிக்கணும்னு கேட்குறாங்க. ரிக்ஷாவை ஏங்க தடை விதிச்சாங்க? கை ரிக்ஷாவை ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை இழுக்கக்கூடாதுங்கிற அந்த இழிவான செயல் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தானே அதை தடை விதிச்சது. அதை வந்து நீ சாமிங்கிற பேரில் நீ தூக்கிட்டு வந்து பண்ணினா என்ன அர்த்தம்? ஜெயிலில் போடணும். அதை தடை வச்சது தப்பு என்ன கேட்டால், அந்த பல்லக்கு தூக்கிட்டு வெளியில் வந்தாக்கா அந்த மடாதிபதியில் அத்தனை பற்றி உள்ளே தள்ளணும். மனுஷன் மனுஷன் இழுக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்கோம், எப்படா தூக்கிட்டு வந்து அத்தனை பேர் தூக்கி உள்ளே போடணும். இதெல்லாம் பேச்சு என்ன வேண்டிய கிடைக்குது? இதெல்லாம் ஐயா, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்கிறார் ஆன்மீகத்தில் ஒரு அரசியல் செய்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பல்லாக்கு தூக்குறதும் எடுக்கிறதும் அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, இதில் எப்படி அரசு தலையில்லான்னு கேட்குறாரு. அது அவர் வந்து ஆரம்பத்தில் அவர் வந்து சாதாரண மனுஷன், இன்றைக்கி நூற்றுக்கணக்கான ஏக்கர் வந்து பெரிய நிலச்சோ அந்த ரைட்டர், அவருக்கு அந்த ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை மறுபடியும் முதலமைச்சர் ஆனார்னாக்கா அவர் பல்லக்கில் வருவார்னு நினைக்கிறேன். அவர் அந்த எண்ணமெல்லாம் அவருக்கு இருக்குது, அந்த இதில் பேசுகிறாரு. ஆன்மீகத்தை அரசியலாக பேசி தாங்க திமுக திராவிட இயக்கமே வந்தது. பகுத்தறிவு என்ன ஆன்மீகத்துக்கு எதிர்த்து பேசுனது தான், அதாவது எந்த ஆன்மீகமாக இருந்தால், அது கிறிஸ்தவ ஆன்மீகமாக இருந்தால் என்ன, முஸ்லீம் ஆன்மீகமாக இருந்தால், இந்து ஆன்மீகமாக இருந்தால் என்ன, உலகத்திலேயே எல்லா அசிங்கமும் ஆபாசமும் இருக்கிற ஒரே மதம், நீங்கள் என்ன கோயிலுக்கு விட்டுருக்கு போனால் கூட பரவாயில்ல, இந்து மதத்தில் இருக்கிற ஆபாசமும் அசிங்கமும் எங்கேயாவது இருக்குதா? ஒருத்திக்கு 5 புருஷன், ஒரு சாமின்னு சொல்கிறவனுக்கு 50,000 கோபிகள், என்னங்க
ஏகபத்தினி விரத விரதனாக இருந்த மகனுக்கு அப்போ 60,000 பொண்டாட்டி கட்டிட்டு வாழ்ந்தான் நாங்கள். அது புருஷன் வெளியில் போனபோது இந்திரனோட சேர்ந்து ஆட்டம் போட்டு வந்து ரிஷி பத்தினி என்னங்க எங்கே பேசுறது என்னம்மா நீ அஞ்சு பேர்த்துக்கு தான் பிடிச்சனு கேட்டால் நான் ஐவர் இல்லைங்க ஆறாவது அவரையும் ஆசைப்பட்டேன்னு சொன்னால் ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினி எங்கே இந்த மாதிரி ஆபாசம் எங்கெங்கே இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. மகாபாரத்துன்னு பீட்டர் புரூக்குங்கிறவர் வந்து ஒரு படம் எடுத்தார். 9 மணி நேரம் ஓடிச்சு அந்த படம். மகாபாரத்தை அப்படியே சாறு புழிஞ்சு எடுத்தார் இங்கிலீஷ். அதில் நடித்த அத்தனை நடிகர்களும் அத்தனை பாத்திரங்களுக்கும் வெள்ளக்காரர்கள் தான் நடித்தாங்க, ஐரோப்பிய நடிகர்கள் தான் நடித்தாங்க. திரௌபதியாக நடித்தவ மாத்திரம் இந்திய பெண் மிருணாளினி சாராபாயின். கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒருத்தி வந்து 5 பேரை கட்டிக்கிற அசிங்கமெல்லாம் எந்த ஒரு நாட்டிலையுமே கிடையாது, அதனால தான் அதுக்கு இந்திய பெண்ணு போட்டேன்னா. கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க, அந்த அசிங்கம் உங்கள் ஊரில் தான் நடக்கணும். அதில் ஒரு சீன் காட்டுவா அப்படி, அந்த கணேஷ் கோஜன் வந்து படுத்திருப்பான், இங்கே பீமனுடைய மகன் தானே, படுத்திருக்கும்போது இப்படி எந்திரிச்சு பார்ப்பான், திரௌபதி அவங்க பெரியப்பாவோட படுத்திருப்பான், சித்தப்பாவோட படுத்திருப்பான். என்ன இவன் வேற ஒருத்தரோட படுத்திருக்கான்னுவான். இல்லை அவங்க 5 பேர்த்துக்கு அவள் கொண்டாட்டினான். என்ன அணியான்னுவான் அந்த அந்த மகாபாரத்தில் வர சீனுங்க அது. அப்புறம் அவங்க அம்மா இடும்பி சொல்லுவாள், இது மாதிரி ஒரு இதுப்பா அப்படின்னு, இப்படியா அப்படின்னுவான். அதில் அதெல்லாம் வருது, அந்த சீனெல்லாம் வருது. இந்த அசிங்கம் எந்த கதையிலையாவது இருக்குதா சொல்லுங்கள். இல்லை இப்போது மற்ற மதங்களில் வந்து அந்த மதத்தினுடைய உருவாக்கினவருடைய பிறப்புலேயே சில சந்தேகங்கள் இருக்குது மற்ற மதங்களில். அதை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. மேரியை பற்றி ஜோசப் சந்தேகப்படுறாங்க. ஏஞ்சல் வந்து சொல்லுது, கடவுளுடைய குழந்தை கன்னி மேரி, அவள் கன்னி கழியலை, கன்னி மேரி, தேவனுடைய திருவயிர் உது அங்கே வந்து பரிசுத்த ஆவி உள்ளே வந்துருக்குது, சந்தேகப்படாத அப்படிங்கிற அப்படி. அந்த கதையை எவ்வளோ நாசூக்காக காட்டுறாங்க, அந்த நாசூக்கு ஏங்க உங்ககிட்ட இல்லை. எம்ஆர்ஆதா நாடகம் பூராவுமே அதுதானே, அண்ணாவினுடைய சினிமாக்கள் பூராவுமே அதுதானே, பராசக்தி அதுதானே, அதையெல்லாம் பார்த்து தானே இந்த நாத்திகவாதங்கள் வந்தது. நான் திருப்பி திருப்பி இந்த பாட்டை தான் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா, வான்மலை வறண்டது போல் நல்ல வைதிகம் கெட்டதற்கு பாட்டு வேணுமான்னு சொல்லி நொந்து போய் பாடினார் டிஆர் மகாலிங்கம் ஒரு அவருடைய படத்தில். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சினிமான்னு எடுத்தாவே இது சாமி கதை தானே வந்துக்கிட்டு இருந்தது, எல்லா கன்றாவையும் எடுத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. பேண்ட்டு போட்ட கதாநாயகனை பார்க்குறது வந்து வேலைக்காரி படம் வர்றதுலும் பேண்ட்டு போட்ட கதாநாயகனை பார்க்கவே முடியலையே. அதுக்கப்புறம் தான் சாமியார்கள்லாம் என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, இந்த சாமிக்காக செலவு பண்ண காசை நான் வச்சுருந்தானே எங்கள் அப்பா நான் காப்பாற்றிருப்பானுங்கிறது தானே அதில் இருக்கிற டயலாக் அந்த படத்தினுடைய வசனமே. அவ்வளோ பயங்கரமான நாத்திக படம் அது. அதே வேலைக்காரி படத்தில் அம்பாளை தான் காலத்தில் நான் பேசினாள்னாரு. கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக, அதை சொல்லி தானே வந்தோம், அதானே சொன்னோம், அப்படி தானே ஆட்சிக்கு வந்தோம், அதையெல்லாம் நம்பித்தானே வந்தாங்க. இவருக்கு என்ன தெரியும், புழைக்க வந்தவர் ஏடிஎம்கேங்கிற கம்பெனியில் வந்து உட்காந்து டைரக்டராகி நல்ல வளமான ஒரு வாழ்க்கைக்கு வந்து அவர்கிட்ட போய் போய் அரசு. நான் தாங்க சொல்கிறேன், பழனிசாமிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு அரசியலும் தெரிய ஒன்றும் தெரியாது. அவருடைய சாமர்த்தியமே பதவியில் எப்படி நீடிக்கலாம் அதுதான் அவருடைய சாமர்த்தியம். அதை தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. வேறு தன்னுடைய கட்சியிலேயே எலெக்ஷனே இல்லாமல் எப்படி கட்சியை வச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த ரெண்டு சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்குது, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஐயா அண்ணாமலை சொல்கிறாரு, நானே போய் ஆதீனத்தினுடைய பல்லாக்கை சுமப்பேன். எச்சிராஜா சொல்கிறாரு, தடை விதித்தாலும் தடையை தாண்டி என்னுடைய தலைமையில் முன்னணியில் நின்று இந்த பல்லாக்கு பிரவேசத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா. அவர் தூக்கிட்டு வரும், எச்சிராஜா அந்த தோளில் தூக்கிட்டு வரும், நானும் கூட போய் நிற்கிறேன், நான் பார்ப்பேன் அந்த அந்த ஊர்வலத்துக்கு நான் அங்கே போய் நிற்பேன். எச்சிராஜா தோளில் முதல்ல வைங்கடான் அந்த முதல்ல நாலு பாப்பா வந்து முதல்ல எடுக்கட்டுங்க, அதுக்கப்புறம் அண்ணாமலை எடுக்கட்டும். அண்ணாமலை பற்றி பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் அப்போ பிறவி அடிமை, தொண்டு செய்யும் அடிமை, உனக்கு சுதந்திர நினைவோடானாங்க. அது அண்ணாமலை சொல்கிறத பற்றி நம்ம ஒன்று கவலைப்பட வேண்டியது, அவர் அதுக்காகவே பிறந்தவர், அவனுக்கு வேட்டி துவைக்கிறதுக்கும் காலக்கழிவு விடுறதுக்கும் அதுக்காக தான் அந்த கட்சியில் உட்காந்துருக்கு, அதில் நல்ல வளமான வாழ்க்கை வருது, அதுக்காக தானே போய் உட்காந்துட்டுருக்காரு. அவரை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை. மானமுள்ள தமிழனுக்கு நம்ம சொல்கிறோங்க, சுயமரியாதையை நினைக்கிறவனுக்கு நம்ம சொல்கிறோம்,
எனக்கு சுயமரியாதை வேணாம், எங்கள் குடும்பமே சூத்திரம், சூத்திரன்னா தாசி மகன் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? எப்பா இப்போ உன்னை வந்து சூத்திரன் சொல்கிறான் அந்த இந்து மதத்துக்காரன், சூத்திரன்னாக்கா வந்து உங்கள் அம்மா தாசின்னு அர்த்தம், பரவாயில்லன்னு பரவாயில்லன்னு சொல்கிறோன்னு நீங்கள் ஏன் போய் தடுக்க முடியும்? என்ன கேட்டால் விட்டு போங்க, நடக்கட்டும். ஒரே இதுதான், தர்மபுரம் ஆதீனம் வந்து தர்மபுரத்துலேருந்து சென்னை வர்றவரும் பல்லக்கிலே தான் வரணும். அதான் அண்ணாமலை அங்கேருந்தே தூக்கிட்டு வரணும் கூட, எச்சராஜாவும் தூக்கிட்டு வரணும். நல்லாயிருக்கும். ஐயா, பொதுவாக ஒரு சைவ மடங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா வைணவ மடங்கள் அதை பெருசாக கண்டிக்க மாட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு இந்து மாநாடு வைணவம் சார்பாக நடைபெற்றது, அதுக்கு வந்து சைவத்தில் இருக்கிற அந்த ஆதீனங்களில் கூப்பிடல. ஆனால் இப்போ மன்னார்குடி ஜிஆர் சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு அமைச்சர் கூட ரோட்டில் நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மன்னார்குடி ஜெயர் தானே ஒரு தடவை சா ஒரு உண்ணா ஒருத்தன் சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போனவர் கொடுக்க இந்த சந்தர்ப்பத்துக்கு வாங்கிக்கிட்டு தான் பேரெல்லாம் ஃபோட்டோவில் வரத்துக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுற வேலை, விளம்பரத்துக்காக பண்ணுறது தான் வேற என்ன. வா பார்க்கலான்னு எனக்கு இந்த சாமி படத்தில் விக்ரம் பண்ணுற சீன் தான் ஞாபகம் வருது. நான் தீக்குளிச்சு சாவேணுன்னே பெட்ரோல் எடுத்து ஊற்றி குளிடா பண்ண ஓடி போயிடுவான். அது மாதிரி தான் இந்த ஆட்கள்லாம் இப்போ உதார் விட்டு சுற்றுற ஆட்கள், இதுதான் நம்மளெல்லாம் உதார் விட்ற ஆள் தான். நிஜமான சீனில் ஆக்ஷனு கொண்டு வந்து பாருங்கள். எச்சராஜாவை நீங்கள் வந்து பல்லக்கு நீ தூக்கலாம்னு விட மாட்டேன்னு சொல்லி பாருங்கள். நாளைக்கே ஊரை விட்டு ஓட்டிகிட்டு வந்தார் அவருடைய சொந்த ஊர் மக மத்திய பிரதேசத்துக்கு போடுவார். ஐயா, இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் ஆதீனத்திலையும் சரி முதலமைச்சர் சரியிலும் சைட்லேயும் இருந்தோம் சுமூகமாக பேசி தீர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி என்ன ஏன் பேசி தீர்க்க போகிறாங்க? அதெல்லாம் பேசியெல்லாம் தீர்க்க முடியாது, ஒன்று விட்டுருங்க, இக்னோர். ஏன்னா போட்டு போனாக்கா நாலு பேர் கூட சிக்க விட மாட்டான், நீங்கள் தடை விதிக்க விதிக்க தான் அதுக்கு விளம்பரம் கிடைக்குது. எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாக்கா யார் சேட்டை பண்ணியிருக்க போகிறாங்க? இந்த காஞ்சி பெரியவர் செத்துப்பட்டார், அவர் வந்து ஒரு தடவை கற்பங்காடுனா குடியிருந்த இடத்துக்கு வந்தார், யாருமே கவனிக்கலை, அவராக வந்தார் அவராக போனார்னாங்க. அவ ஏன்னா இங்கே இப்போ இதெல்லாம் பல்லக்கெல்லாம் நின்றுட்டுருந்தா பெரியவர் வந்திருக்காருனாங்க, யாருமே சட்டை கூட பண்ணல, அவ்வளோதான் இது. நீங்கள் தேவையில்லாமல் தடை விதிக்கிறதுனால இது விளம்பரம் கிடைக்குது. இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு பேசி நல்ல விளம்பரம் கொடுத்துட்டீங்க. தர்மபுரம் ஆதீனம் ஒன்று இருக்கிறது மக்களுக்கு தெரியவே தெரியாது, தர்மபுரத்தில் இருக்கவனுக்கே தெரியுமாங்கிறது சந்தேகம். அந்த மாதிரி ஒரு ஆசாமிக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம். இப்படி தாங்க இந்துத்துவா வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நெகட்டிவாக பேசி ஊடகங்களுடைய அட்ராக்ஷனை வாங்கி அது மூலமாக இந்துத்துவாவை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் தான் காரணம் அதுக்கு, இந்துத்துவா இங்கே வந்து பரவறதுக்கு காரணம் நீங்கள் தான். யாருமே சட்டை பண்ணாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உலகமே இதை பார்த்து, இப்போ வந்து பைடன் வந்து நாலு நாளாக இதை பற்றியே பேசிக்கிட்டு இப்போ இருக்காரு, புத்தின் வந்து உக்ரைன் போகிற நிறுத்திட்டு தர்மபுரம் ஆதீனம் போயிட்டாரா இல்லையாங்கிறத விசாரிச்சுக்கிட்டு அது மாதிரி நீங்கள் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. யாருக்கு தெரியும்? நான் நேற்று வரல, எனக்கு இந்த மேட்டரே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து கேட்க வந்து இப்படி ஒன்று நடக்குதான் தெரியுது. அன்றாட மனிதனுக்கு இது இல்லை, என்னங்க பாதிப்பு இருக்குது? போயா போயிட்டு போயிட்டா போயிட்டே இரு. நீ நடந்து போகிற பாதையில் எவ்வளோ ரெண்டு பேரும் செத்தானா அன்றைக்கு ஒரு அமைச்சர் கூட நடக்க முடியாது இல்லையா, அதுக்கப்புறம் தர்மபுரம் ஆதீனமும் நடக்க முடியாது, அவ்வளோதான். ஏன் இந்த வம்பு? ஐயா, அந்த மதுரை ஆதீனம்னு ஒருத்தர் சமீபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, திமுக உறுப்பினர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் வந்து ஆதீனத்துக்கு சொந்தமான நிலத்தெல்லாம் கையகப்படுத்திக்கிட்டு எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. அவர் தொடர்ந்து வந்து ஒரு பிஜேபியின் குரலாக பிஜேபியோடைய மேடைகள் எல்லாம் தோண்டி பேசாது. அது கரெக்டு தாங்க, இவங்களே அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, பங்கு காடு வருதுன்னு கோச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். கூட்டு கொள்ளையில் நான் அடித்த கொள்ளையில் நீங்கள் பங்கு கேட்குறீங்கங்கிறாரு. கொள்ள நான் மாத்தம் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ வந்து பங்கு கேட்குறியா நியாயமா அப்படிங்கிறாரு, அவ்வளோதான். ஐயா, இப்போ சைவ மடங்களில் பொதுவாக சொன்னோம்னா பொன்னம்புல அடிகளார், குன்றக்குடி அடிகளார், அவர்கள்லாம் வந்து திராவிட இயக்கங்களோடு ஒரு நெருங்கிய தொடர்போடு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த சைவ மடங்களை நோக்கி ஆர்எஸ்எஸ் நகர்வதா நீங்கள் பார்க்குறீங்களா? இருக்கலாம், ஏன்னா இங்கே வைணவம் பெருசாக எடுபடலை. நாயன்மார்களுக்கு இருந்த ஒரு விளம்பரம் ஆழ்வார்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து இந்து மதம் எடுத்தாவே நீங்கள் உடனே யாரை சொல்கிறீங்க, அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லிவிட்றீங்க. ஆழ்வார்கள் பேரை கேட்டு பாருங்கள், ஒன்றுமே பேர் தெரியாது. யார் ஆழ்வார்னு இப்போ இருக்கிறது, ஆனால் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே ஆழ்வார் தான், 13 ஆழ்வார்கள் தான், பேரே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே வைணவம் பெருசாக வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, வைணவத்தை வந்து ஆதரிக்கிறவங்களும் ஐயங்கார்கள். ஐயங்கார்கள் வந்து சைவத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க, ஏன்னா சிவன் வந்து இந்து மதத்தில் சொல்லப்படாத ஒரு கடவுள், இந்து மதத்துக்கு சிவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால் இந்து மதத்தில் சொல்லப்படாத கடவுளுங்கிறதுனால இந்து அந்த ஐயங்காருங்க வந்து சிவனை ஏற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் அந்த சிவனை ஏற்றுக்கலைங்கிறதுனால தான் இங்கே வந்து வைணவம் பெருசாக வரல. திருப்பதி கோயில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு முருகன் கோயில்,
அதை வந்து பெருமளாக மாற்றினாங்கங்கிறது தான். பெரியாழ்வார் சொல்கிறாரு, ஒன்றுவார் யார் உன் ஒருவந்தன்னை அப்படிங்கிறார். வெங்கடாஜல பெருமாளை பற்றி பேச பாடும்போது ஒன்றுவார் யார் உன் ஒருவந்தன்னை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் உருவம் என்னங்கிறது வந்து சரியாக சொன்னவன் யார் இருக்கான், சந்தேகத்தை கிளப்புறாரு, அவரே கிளப்புறாரு, ஆழ்வாரே கிளப்புறாரு. அதுதான் உண்மை. என்னன்னா அந்த அவ்வளோ பெரிய நாமம் போட்டிருக்கிறதுக்கு காரணமே அது முருகன் சிலை அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக போட்டது தான் அவ்வளோ பெரிய நாமங்கிறதெல்லாம் உள்ள ஒரு விஷயம். மலைகளிலெல்லாம் இருப்பவர் வந்து முருகன், வட எல்லையில் வந்து இருந்தது முருகன் தான் அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு இது. அதை வந்து வைணவ கோயிலாக மாற்றியிருக்காங்க. இது இன்றைக்கு நேரத்தில் இல்லை, பல சமண பள்ளிகளை வந்து சைவ கோயில்களாக மாற்றினாங்க. திருவண்ணாமலை, சிதம்பரம், இது மாயவரத்தில் சட்டையப்பர் கோயில், இது மாதிரி பல்வேறு வகையான பெரிய பெரிய கோயில்கள்லாம் வந்து சமண பள்ளிகளையெல்லாம் வந்து சைவ கோயில்களாக மாற்றினாங்க. அது மாதிரி மாற்றினது வைணவ கோயிலாக மாற்றினது வந்து திருப்பதி கோயில். அதே மாதிரி தான் கேதார்நாத் பத்ரிநாத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சமண பள்ளிகள். அதை வந்து இந்த காலடியில் இருந்த அந்த சங்கரன், காலடி சங்கரன் அந்தால் தான் அதை போய் அந்த சமண பள்ளியை வந்து இந்து சாமியாக பெருமாளாக மாற்றினார். இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிறது. அதனால தான் வைணவர்களுக்கு இருக்கிற அந்த வந்து அந்த ஆதிக்கம் இங்கே கிடையாது. ஐயங்கார்களுக்கு சம்மந்தப்பட்டது, மற்ற ஜாதியே அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதனால தான் வைணவ கோவில்கள் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. கபாலி கோயிலுக்கு இருக்கிற மகத்துவம் வந்து பார்த்தசாரதி கோயிலுக்கு இல்லையா சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அம்மனை கும்பிடுவாங்க. திருவேற்காடு கருவேற அம்மன் வந்து அவருடைய கணவர் வந்து விஷ்ணு தான். விஷ்ணு கோ யாரும் பார்க்குறது கருத்து அம்மனை கும்பிட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. அது மாதிரி அம்மன் வழிபாடு தான் இங்கே எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த அம்மன் வழிபாட்டே என்ன நினைக்கிறாங்கன்னா சைவ வழிபாடு தான் நினைக்கிறாங்க. என்னுடைய கோயில்களெல்லாம் இருக்கிற சாமியை எந்த இதில் இருக்குதுன்னே தெரில. எங்கள் கோயிலில் வந்து மூல விக்கிரகம் வந்து அங்காள பரமேஸ்வரி, பக்கத்துலேயே வந்து அகோர வீரபுத்திர சாமி, வெளியில் வந்தீங்கன்னாக்கா என்ன இருளப்பன் மலையாள கருப்பன், அதுக்கு அடுத்தது வந்து மதுரை வீரன், அதுக்கு அடுத்தது வந்து இருளப்பன், அதுக்கு அடுத்தது வந்து பாவாடராயன், அதுக்கப்புறம் சப்தக்கண்ணியர். இது இந்து மதத்தில் எங்கேயாவது வேதத்தில் சொல்லியிருக்குதா என்ன இந்துங்கிறீங்க? நான் எப்படி இந்து என் சாமி பேரை உங்கள் ரிக்வேதத்துலேயும் காணும், எதுலேயும் காணும், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடினதுலேயும் காணும், பாடப்பெற்ற தலங்களே இல்லையே. சேலம் மாவட்டத்துலேயும் தருமபுரி மாவட்டம் இதெல்லாம் இந்த வடக்கு மாவட்டங்களில் வந்து இந்த சைவ பெரியார்களோ இல்லை ஆழ்வார்களாலோ பாடப்பட்ட தலங்களில் எடுத்திங்கன்னா திருமலைசை தான் இருக்குது. அந்த பக்கம் தான் திருமலைசை ஆழ்வார், திருவள்ளூர் இதிலெல்லாம் வந்து பெருமாளை பற்றி இருக்குது. உள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து அம்மன் வழிபாடுகள் தான் இருக்குது உங்களுக்கு. ஐயா, நிறைவாக இந்த ஆதீனம் இஷ்யூவை திமுக அரசு எப்படி கையாளணும்னு நினைக்கிறேன்? சட்டம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் போடணும். எல்லா வரிகளும் அவங்களுடைய நிலங்கள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நூற்றுக்கணக்கான நில உச்சவரம்பு வந்து ஆதீனங்களுக்கு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, ஒரு நிலத்தை வச்சுக்கிறானு 100 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா நடுமதியில் ஒரு சாமி சிலையை வச்சிடறானுங்க. அந்த கோயில் சம்மந்தப்பட்ட நிலம் சொல்லிட்டு பூரா கொள்ளடிக்கிறானுங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்றானுங்க. ஆதீனத்தினுடைய நிலங்களுக்கு உச்சவரம்பு உண்டுன்னு நீங்கள் பாடுங்க, அதுக்கப்புறம் எவன் ஆதீனம் வர்றான்னு பார்க்கலாம். வருமானத்துக்கு வர்றவன் தானுங்க இவனுக்கு, என்ன சாமியாராக இருக்கானுங்களா? ஒரு திருப்புகள் பாட்டிட்டானுங்களா? ஒரு பன்னீர் திருமுறையில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, திருவாசகம் பாடியிருக்கானுங்களா? இல்லை இவனுங்க என்ன திருப்பாய் பாடினானுங்களா? இந்த வைணவர்கள் ஆண்டாளுக்கு அப்புறம் எவங்க பாடினான்? தொண்டரடி பிடி ஆழ்வாருக்கு அப்புறம் எவன் பாடினான்? அந்த 12 ஆழ்வாருக்கு அப்புறம் இவனுக்கு என்னத்தை கிழிச்சானுங்க? அந்த 63 நாயன்மார்களுக்கு அப்புறம் இந்த சைவ சமயத்தை சேர்ந்தவன் என்ன பாடியிருக்கான்? முடிஞ்சு போச்சு, நல்லா முடிஞ்சு போச்சு எல்லாம். அதோட வழிபாடுகள்லாம் நின்று போச்சு. இன்றைக்கி அதுதான் நிலமை. அந்த நிலத்தில் வருது நல்லா காசு, கோயிலை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் வாடகை விட்டு நல்லா கொளுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதை தடுக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பக்தி மார்க்கம் இங்கே வளருதான்னு பாருங்கள். நாங்கள் பேசுகிற பகுத்தறிவு வந்து அவன் இன்னும் அதிகமாகவே பேசுவோம். வருமானம் போச்சுன்னா என்ன படமாக அதிகமாக பேசுவோம். ரொம்ப நன்றி. நண்பன் என்டர்பிரைஸ் ஐபிசி தமிழ் கனடா மிரர் லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவிய உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும், தமிழர் ஒற்றுமை சிறக்கவும், அறம் பொருள் அறிவு இவற்றாலே பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட தமிழ் ரைஸ் .org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம்.